அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நம்மிடம் ஒருவர் கடன் கேட்கிறார். கடன் கேட்பவர் அக்கடனை திருப்பித்தர மாட்டார் என்று தெளிவாக தெரியும் போது நம்மிடம் பணம் இருந்தும் பணம் இல்லை என கூறினால் பொய் கூறிய பாவம் ஏற்படுமா? இதுதான் கேள்வி. அதாவது ஒருத்தர் நம்மகிட்ட கடன் கேட்குறாரு, கடன் கேட்டால் நம்மள்ட கூடுதலாக இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் கேட்குறவர் கண்டிப்பாக திருப்பி தர மாட்டார். அவரை பற்றி நம்ம ஏதோ அனுபவத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ திருப்பி தர மாட்டார்னு சொல்லும் பொழுது தரமாட்டேன்னு சொன்னாலும் வருத்தப்படுவார், இல்லைன்னு சொன்னால் பேசாமல் போயிடுவார். அப்போ கடன் இல்லைன்னு அனுப்பி விட்டுடலாமே, அப்படி பொய் சொல்லலாமா என்று கேட்குறாரு. இதில் நல்லா விளைவிக்கணும்னா இந்த பொய் வந்து மார்க்கத்தில் குற்றமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், நம்ம வந்து யாரை ஏமாத்திருக்கு இந்த பொய் சொல்லலை, ஒரு நன்மையை நாடி தான் சொல்கிறோம். என்னென்ன மாதிரி பொய்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரியில் 2692 ஹதீஸில் இருக்கிறது, லைசல் கஸாப் அல்லது யுஸ்லிஹு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் பொய்யன் கிடையாது. ஒருத்தன் வந்து மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறான், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினானேயானால் அவன் பொய்யன் கிடையாது. இப்போ என்வி ஹைரன் அவன் எப்போது ஹைரன், அவன் நன்மையைத்தான் அதிகரிக்கிறான், அதனால் அவன் பொய்யன் கிடையாதுங்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் நல்லது செய்வதற்காக வேண்டி பொய் சொன்னால் அது பொய் இல்லை. இது பொய் தானா, அது எதுக்கு செய்கிறான்னு கேட்டால், மக்களுக்கு மத்தியில் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பொய்யை சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறான் ஒருத்தன். இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்வது பொய் தான், உண்மை இல்லாத விஷயத்தை போட்டு சொல்கிறான், உங்களை பற்றி ஒரு நல்லபடியாக தான் சொல்கிறாரு, நீங்கள் தான் தப்பாக நினைக்கிறீங்க இப்படின்னு கொஞ்சம் கூட குறைய சொல்லி அவன் இரு பேரை இணைச்சி வைக்கிறான்னு வைங்க. இதில் சொன்ன விஷயங்கள் பொய்யாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்தின் பார்வையில் பொய்யன் இல்லை. இதில் நம்ம என்ன அடிப்படை விளங்குகிறோம், பொய் என்றது பொய் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை, இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் அதனால் சேருவார்கள் என்று இருக்குமேயானால் அப்போ பொய் சொல்லலாம். இந்த ஹதீஸில் விளங்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான், இப்னு ஷிஹாப் சொல்கிறாரு என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு விஷயத்தில் தவிர வேறு எதுலையும் பொய் சொல்வதை அனுமதித்து நான் கேள்விப்பட்டது இல்லை. அது மூணு விஷயம் என்னென்னு கேட்டால், அல் ஹர்பு, ஒன்று போர், ஒல் இஸ்லாஹு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துறது, அப்புறம் ஹதீசுல் ரஜுலி இம்ராத்தஹு ஓ ஹதீசுல் மருஅத்தி ஸவ்ஜஹா, கணவன் வந்து மனைவியிடத்துலையும் மனைவி கணவனிடத்துலையும் பேசுகிற பேச்சு, இதில் கொஞ்சம் கூட குறைய சொல்லிக்கிறலாம் என்பதற்காக வேண்டி இதை ரசூலில் அனுமதித்தாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் பொய் சொல்ல சொல்கிறாங்க, அது நமக்கு காரணம் விளங்கும், ஓகே. மனிதர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய் சொல்ல சொல்கிறாங்க, அது ஓகே. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரக்கூடாது என்று இருந்தால், ஒரு பொய் சொல்வதன் மூலமாக அது ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் என்று இருந்தால், அந்த பொய் வந்து என்ன இல்லை குற்றம் கிடையாது என்று அந்த ஹதீஸில் விளங்குது. இதே மாதிரி வந்து புகாரியில் 6032 ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது ஏற்கனவே பல தடவை சொன்ன ஹதீஸ் தான், இந்த தலைப்புக்காக இன்னொருக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் அனுமதி கேட்குறார், உள்ள வர்த்தமானது அனுமதி கேட்டோன்னா, அவங்க வெளியே அனுமதி கேட்டவர்கிட்டையும் ஆயிஷான் ஆகி இருக்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க இவன் மகா கெட்ட ஆளாச்ச அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு வர சொல்லுங்கிறாங்க. அது கெட்ட ஆள்னு சொல்லிவிட்டாங்க, சொல்லிவிட்டு வர சொல்லுங்கன்ட்டாங்க. வர சொன்ன உடனே பலம்மா ஜலச அவர் வந்து உட்கார்ந்த உடனே, தல்லக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹி, அவருடைய முகத்தில் அப்படியே ஒரு சிரிப்பை காட்டினார்கள், வம்பசத்த இலகி அவரிடத்தில் ஒரு மறுமலர்ச்சியை வந்து காட்டினார்கள். வந்தவுடனே கடுப்பாவெல்லாம் காட்டலை, கெட்டவன் சொன்னாங்களே, ஒரு கெட்டவனாக இருந்தால் நம்ம எப்படி முகபாவத்தை வச்சுருப்போம், அப்படி வச்சுக்கிறல, ஒரு நல்ல ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படி இருப்போம், அப்படி அப்படி சிரித்து வரவேற்போம்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது அனுமதி கேட்கும்போது சொல்கிறாங்க இவன் மகா கெட்டவன் அப்படிங்கிறாங்க, அனுமதி கேட்க உள்ள வர சொன்ன பிறகு அந்த கெட்டவன் என்றதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணலை. எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப சிரித்து ரொம்ப அழகான முறையில் பேசிக்கிட்டு அவன் சொல்கிறலாம் கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, பேசிட்டு இருந்தாலும் போயிட்டார். போன உடனே ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை,
அந்த மனுஷர்கிட்ட வந்து என்னென்ன மாதிரிலாம் போய் சொன்னீங்களே, இப்படி சொல்லிவிட்டு பிறகு பார்த்து சிரிக்கிறீங்க, முகம் மலர்ச்சியை காட்டுறீங்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஆயிஷாவே நான் எப்போ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நான் இந்த மாதிரி பேசி கேட்டிருக்கிறேன் இல்லை, ஏன் இவன்ட்டு அப்படி நடக்கிறான்னு கேட்டால், இவன் வாய் மோசமான வாய், இவனை இவன்கிட்ட வந்து மனிதர்கள மக கெட்டவன் யார்னு கேட்டால், இவன் வாயில் மாட்டிக்கிற கூடாதுங்கிறக்காண்டி மக்கள்லாம் பயப்படுறாங்களே, அப்படியாக நடக்கிறவன் தான் மக கெட்டவன். அதாவது இந்த வந்த மனுஷருக்கான இவன் வந்து வாய் ரொம்ப கெட்டது, நம்ம சிரித்து கிரித்து பேசலைன்னு சொன்னால் வெளியே போய் ஒன்று கூட கொண்டு பேசுவான், இவன்கிட்ட போய் இப்போ வாயை கொடுத்தமே நினைக்கிற மாதிரி இருக்கும், இவன்கிட்ட யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தரட்டி கேட்ட ரேஞ்சுக்கு பேசக்கூடிய ஒரு ஆள், அதனால தான் அவங்ககிட்ட அவனுக்கு அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, வர்ற ஆள் கெட்ட ஆள், கெட்ட ஆள்னு சொன்னால் கெட்ட ஆள் அனுமதி இல்லைன்னு அனுப்பி விட்ருக்கலாம், அப்படியும் விடலை, அனுமதி இல்லைன்னு என்ன செய்வான் போய்கிட்டு அதுக்கு ரசூல்லா பற்றி ஏதாவது சொல்லுவான், அனுமதி கொடுத்தாச்சு, அனுமதி கொடுத்தவுடனே அவன் பக்கம் சிரித்து அப்படி பண்ணாமல் சொல்லு சொல்லு அப்படி காது கொடுத்து கேட்காம கூட இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அவனே ஒரு நல்ல கூலாகிற அளவுக்கு அழகான ஒரு சிரிச்சு என்ன செய்கிறாங்க, பேசி போயிட்டு வாப்பான்னு அனுப்புகிறாங்க. இது என்ன, இது இது போய் தானே, இது ஒரு வகையில் அவனை பற்றி என்ன மதிப்பீடு உள்ளத்தில் இருக்கிறதோ, வாயில் எதை வெளிப்படுத்தினார்களோ அதுக்கு மாற்றமாக அந்த வந்த மனுஷன்ட்ட இப்படி நடக்கிறாங்க. ஏன் நடக்கிறாங்கன்னு கேட்டால், இவன் ஆள் டேஞ்சரான ஒரு ஆள், இவங்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு சரி வராது என்பதற்கு அவனுடைய தீங்கிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நம்ம அப்படி செய்யலாம், இதான் அர்த்தம். இந்த மாதிரி இதே மாதிரியான விஷயம் வந்து புகாரியில் 6054 ஹதீஸ்லையும் இருக்கிறது. இது என்ன காட்டுது, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்குறான், கடன் இல்லைன்னு வைங்களேன், அப்போ அதுக்கு அது நம்ம இன்னைக்கு நடைமுறையில் பார்க்குறோம், ஒரு கடை வச்சுருப்போம், கட்சிக்காரன் வந்து நன்கொடை கேட்பான், நன்கொடை கொடுக்காட்டி தகராறு பண்ணுவாங்க, கொடுக்குறியா இல்லையா, கூழ் கூழ் ஊற்றணும் தாண்டு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறது, முதலாளி இல்லை, அவரே தான் முதலாளியாக இருப்பார், முதலாளி இல்லைன்னு சொல்லுவோம், அது பொய் தான், இல்லாட்டி என்ன செய்வான், கொடுக்குறியா இல்லையாம்மா, பாட்டில் உடைக்கிறாம்மா. அப்போ இவ சில விஷயங்கள் நம்ம இல்லைன்னு சொல்வதன் மூலமாக, அதில் அவன் தர முடியாது என்று சொல்வதன் மூலமாக அவனால் ஒரு கேடு வரும் என்று இருந்தால், அதுக்கு தகுந்தவாறு ரசூலுல்லாஹ் எப்படி பேசி அனுப்புறான், அனுப்பிட்டு போங்க, கொடுக்காம தானே இருக்கணும், கெட்ட காரியத்துக்கு நன்கொடை கேட்டு வர்றான், இந்த இதை விட நல்ல காரியத்தை எவ்வளோ செய்யணும், வீண் விரயத்துக்கு கேட்குறான், பட்டாசு வெடிக்கிறது கேட்குறான், அப்போ எத்தனை கெட்ட காரியத்துக்கு நன்கொடை என்று கேட்டு வந்தானே, ஆனால் அதை நம்ம கொடுத்தால் பாவமாக போயிடுது, கொடுக்காம தப்பிக்கிறதுக்கு என்ன வழியே, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போட்டு, இப்போ நம்ம எப்போ நீ ஆவலை ஞாபகம் நடக்கலை, முதலாளி வரல, இப்படி என்னத்தையாவது சொல்லி என்ன செய்கிறது, அவனுக்கு கொடுக்காம பகையாக இல்லாமல் கொடுக்காமல் இருக்குது, அவனுடைய வாயில் மாட்டிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி அவனை பகைத்து கொள்ளாமலும் அதுக்கு உதவாமலும் இருப்பதற்காக வேண்டி அதான் நீங்கள் கடன் கேட்குறவனு செய்ய போகிறீங்க, கடன் கேட்குறீங்க தரமாட்டான்னு தெரியுது, தரமாட்டான்னு சொல்கிறவனுக்கு நீ கொடுக்கலான்னு என்ன செய்வான், வா பார்த்துக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறியா, இப்படி இதாக செய்வான், இவன்கிட்ட போய் மா இவங்கிட்ட வாயை கொடுத்து மீள முடியாது என்று இருக்குமையானால் நம்ம பொருளை காப்பாற்றுக்கு தானே அது போய் சொல்கிறோம், யாரும் ஏமாத்திருக்க சொல்லலையே, காசு நம்ம காசு, கடனாக கொடுத்தா திருப்பி வராது, திருப்பி வராமல் போயிடக்கூடாது, நம்ம பொருளுக்கு செக்யூரிட்டி வேணும் என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறது, இல்லைங்களாம் கையில் காசு வச்சுட்டு இல்லைங்களாம், அல்லது சில்லறை இல்லைங்களாம், அல்லது அவர் இல்லை அவன் பூட்டி முதலாளிட்ட சாவி இருக்குங்களாம், இப்படி என்னத்தையாவது ஒன்று சொல்லி அதை தவிர்க்க இயலும் என்றிருந்தால் இது மார்க்கத்தில் குற்றமே கிடையாது. இந்த ஒரு ஹதீஸே போதுமான ஆதாரம். அதை விட என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் நபிட்டு நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள்னா ஒரே ஒரு விஷயத்தில் பின்பற்றக்கூடாது, என்ன பின்பற்றுவது, அவர் தகப்பனார் காபிராக இருந்தார், தகப்பனாருக்காக வேண்டி அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தருனார், யா அல்லாஹ் எங்கள் வாப்பா மன்னிச்சிருண்டு அல்லாஹ் கண்டிச்சுட்டான், அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு இப்ராஹிமிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காட்டான், அந்த ஒன்று தான், அதை தவிர இப்ராஹிம் நபி செஞ்சதாக என்ன வருதோ அது எல்லாமே நமக்கு முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் தான் முன்மாதிரி, இப்ராஹிம் நபி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்மாதிரி, அந்த அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு அப்படி தான் அல்லாஹ் போகிறான், இத்தபடி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று. இப்போ அவங்க திருவிழா நடத்துகிறாங்க, இப்ராஹிம் நபி காலத்தில் வந்து கோவில் திருவிழா,
என் ஊரே போகணும் நீனு வாழ்ந்து கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் என்ன செய்கிறாங்க, தொக்கால இன்னி சக்கீம், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அதுக்கு போகக்கூடாது, ஒரு திருவிழாவை கூப்பிட்றாங்க, அந்த அதெல்லாம் போக முடியாது அப்படின்னா இழுத்துட்டு போயிடுவாங்க, அல்ல வேறு எதாவது பஞ்சாயத்து வரும், என்ன நினச்சாங்களோ தெரியல. அவங்க நினைச்சிட்டாங்க, தொக்கால இன்னி சக்கீம், நான் நோயாளி என்று சொன்னார்கள். நிஜமாகவே நோயாக இருந்து சொன்னாங்களா? இல்லை. ஏன் இல்லைங்கிற மட்டும் கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி மூணு தடவை போய் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இது ஒன்று, இது பொய்யா தான் சொன்னாங்கன்னு நம்மளே சொல்லலை, நெசமாக நோயாளியாக இருந்திருக்கலாமான் கூட நினைக்கலாம். அவர் நோயாளி கிடையாது. நோயாளியாக இல்லாமல் இருந்து இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க திருவிழாவுக்கு இப்ராஹிம் நபியை கூப்பிடும் பொழுது, இந்த திருவிழாவுக்கு மாட்டேன்னு சொன்னால் வேறு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, போகக்கூடாது, அந்த தீமையை செய்யக்கூடாது, வேறொரு பொய்யை சொல்லிட்டு போகிறோம், உடம்பு சரியில்லைன்ட்டு போகிறோம் என்று சொல்லி, பொக்கால இன்னி சக்கீம், 37வது அத்தியாயத்தில் 88-89 வசனங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி ரசூலுல்லா, அதே மாதிரி இதை பற்றி ரசூலுல்லா சொல்லும் முஸ்லீமில் வருகிறது, இப்ராஹிம் நபி வந்து மூணு பொய்யை தவிர வேறு பொய் சொன்னது இல்லை. ஒரு பொய் இன்னி சகீம், நான் நோயாளி என்று சொன்னார்களே, அந்த ஒரு பொய் ஒன்று. அடுத்து ஒரு பொய், வல் ஃபாலஹு கபீருகும் ஹாதா, அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி போட்டுறாரு. உடைச்சி போட்டுட்டு சின்ன சின்ன சிலைகள்லாம் உடைச்சி போட்டுறாரு, சாமிகளை எல்லாம். பெரிய சாமி காலத்தில் கோடாலி மாட்டி விட்டுறாரு. வந்து கேட்குறாங்க, யார் உடைச்சதுன்னு கேட்டு, இந்த அவர் தான் உடைச்சாரு. யார்? அந்த பெரிய சிலை தான் இந்த சின்ன சிலையை உடைச்சிச்சுங்கிறாரு. இது போய் தானே, இது உடைச்ச இவர் தான் உடைச்சது, இவரே உடைச்சிருக்கும் போது, வல் ஃபாலஹு கபீருகும் ஹாதா, இதோ அந்த பெரிய சிலை தான், கடவுள் தான் இதெல்லாம் உடைச்சது, நீங்கள் வேணா பசாலும் இன்கானும் என்திகூன், அவங்க பேசுவாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களை உடைச்சது யாருன்னு இந்த உடைக்கப்பட்ட சிலைகள்கிட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க திருப்பி கேட்குறாங்க, லக்கது அழிந்த மாஹாவுலா என்திகும், இவங்க இது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாத, எப்படிப்பா கேட்குறது? அப்போ உஃபில்லக்கும் மொழிமா தா புதனம் எந்தும் இல்லா, சி இது இதை போய் நீங்கள் வணங்குறீங்களான்னு கேட்குறாரு. அது ஒரு விஷயம். இப்போ இப்ராஹிம் நபி அவர்கள், நான் நோயாளி என்று சொன்னார்களே, என்ன பொய்யா இல்லையா? பொய் தான். இந்த பொய்யினால் என்ன கேடு? ஒன்று கேடு கிடையாது. அவர் ஒரு பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அதை செஞ்சார், ஒரு கேடுலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி செஞ்சார் என்றால் அது மார்க்கத்தில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ வாஹிதத்தும் தி ஷானி சாரா, இன்னொரு விஷயம், சாரா விஷயத்தில், சாரான அவங்க மனைவி, அவங்க மனைவி விஷயமாக சொன்னது இன்னொரு பொய். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. மூணே மூணு விஷயத்தில் இப்ராஹிம் நபி பொய் சொன்னார்கள். ஒன்று, நான் நோயாளி என்று சொன்னது. ரெண்டாவது, அந்த பெரிய சிலையை தான் உடைத்தது என்று சொன்னது. மூணாவது, தன் மனைவி விஷயமாக சொன்ன பொய். அது மனைவி விஷயமாக சொன்ன பொய் என்ன அப்படின்னா, புகாரியில் 3358வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது அவன் கேட்குறான், மன்னர் சாராவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நாட்டுக்கு. அவன் ஒரு கொடுங்கோன்மையான ஒரு ராஜா. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு அழகான பெண்ணு வந்தாங்கன்னா அவங்கள அபகரிக்கிறது அவனுடைய நோக்கம். அபகரிக்கிறோம் நிற்க மாட்டான், அவங்களுடைய கணவனாக இருந்தால் கொண்டு விடுவான். கணவனை கொலை செஞ்சு விட்டு மனைவியை அபகரிக்கிறது அவனுடைய ஒரு வளமையாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், சாராவை கூட்டு போகிறாங்களா. அப்போ அந்த மன்னன் வந்து இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கும்போது, யார் இவங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, உக்தி, என் சகோதரிங்கிறாங்க. என் மனைவின்னு சொல்லியிருந்தால் இப்ராஹிம் நபியை கொன்றுவாங்க, கொண்டுட்டு மனைவியை அபகரிச்சிட்டு போயிடுவான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, என் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சாராட்ட வர்றாங்க. இப்ராஹிம் நபி வந்து சொல்கிறாங்க, யா சாரா, சாராவே, லைசாலா வஜிகில் அருள் மூமினுன் கயிறி வகை இருக்க, என்னை உன்னை தவிர இந்த பூமியில் மூமினா யாரும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பூமியில் நான் ஒரு மூமினு, நீ ஒரு மூமின், ஒட்டுமொத்த பூமி இல்லை, அந்த பூமி தான் என்ன, அந்த இடத்துல லூத்து நபிலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த பூமி என்றால் அவர் இருக்கிற ஊருன்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ இந்த ஊரில் வந்து உன்னையும் என்னையும் தவிர வேற மூமின் யாருமே கிடையாது. அதனால ஒயின்னஹாதா சாலனி, இவன் வந்து நீ யாருன்னு என்கிட்ட கேட்டான். இப்போ அகுபர்த்துகும் அன்னைக்கு உக்தி, நீ வந்து என் சகோதரி என்று நான் அவன்கிட்ட சொல்லிவிட்டேன். கொலாத்து கதிபீனி, என்னைய பொய்யாக்கிறாதே, நீ ஆமாண்டுக்க, எங்கள் அண்ணன் தான் சொல்லிக்க, அதாவது நான் தங்கச்சின்னு சொல்லிவிட்டேன், நீ என்ன செஞ்சிரு, எங்கள் அண்ணன்னு சொல்லிக்க. அப்புறம் எது இதை எதுக்கு செய்கிறாங்க, நான் நீ தான் மூமினாக இருக்கிறோம். மூமினாக இருக்கும் பொழுது உயிரை காப்பாற்றுவது ஃபஸ்ட்டு, மானத்தை காப்பாற்றுவது ரெண்டாவது. உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவ மனைவின்னு சொன்னால் நம்மளை போட்டு தள்ளிவிடுவான்,
சகோதரன் சொன்னால் அப்படி செய்ய மாட்டான், நம்ம அவங்களுக்கு ஏதாவது அவங்கள காப்பாற்றப்பன்னு திங்க் பண்ணலாம், யோசிக்கலாம், உயிரோடு விட்டுருவான் என்பதற்கு அவனுடைய நாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி, உடன் பிறந்த சகோதரி என்று அவங்க சொன்னாங்களே, இது பொய் என்று ரசூலாக சொல்கிறாங்க. மூணு பையில் இது ஒரு பொய். அப்போ இது ஏன் அப்படி சொன்னாங்க? அதாவது நோயாளியாக இல்லாமல் வந்து நோயிங்கிறாங்க, அது பெரிய சில உடைச்சின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் கேட்கும்போது நான் தான் சொல்ல வேண்டியது தானே, இல்லை அதான் உடைச்சி, அது கூட பொய் மாறி இருக்கிறவங்க கிண்டலாக சொன்னதுன்னு வச்சுக்கிடலாம். இதை மனைவிய சகோதரின்னு சொன்னது எதுக்கு சொல்கிறாங்க? என்னையும் உன்னையும் தவிர யாருமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் போயிட்டோம்னா மூமினா இல்லாமல் போயிடும். அப்போ ஈமான் முக்கியம், தாவா முக்கியம், நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம்ன்ற இப்ராஹிம் நபி நடந்திருக்காங்களா இல்லையா, அந்த வகையில் இங்கே கடன் கேட்டு வர்றவனுக்கு இல்லைங்கிறது பெரிய குற்றமெல்லாம் வராது. ஏன்னு அவன்கிட்ட வாங்கின கடனை கேட்டு வரும்போது இல்லைன்றாதீங்க. நீங்கள் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ரூபா இருக்குது, கொடுத்த கடனை தாங்குறான், அப்போ இல்லைங்க கூடாது. ஏன் அவன் அவன் காசை கேட்குறான், அவன் கொடுத்த கடனை உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது வைத்துக்கொண்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் காசு அவன் கடன் கேட்டு வர்றான்னு சொல்லும்போது நீங்கள் அவன் தருவான் நம்பிக்கை இருந்தால் கொடுப்பீங்க, தரமாட்டேன்னா கொடுக்க மாட்டேங்க ரைட்டு. அது அப்படி கேட்குறவனா ஏமாந்து ஏமாந்து கொடுத்து எத்தனை பேர் ஏமாற்றியிருப்பான், நம்ம ஊருக்கு இன்னொருத்தருக்கு ஏமாத்தனு அல்ல, நம்மளே ஏற்கனவே ஏமாற்றிருப்பான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய பொருளை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி பணத்தை வச்சுக்கிட்டு காசு இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் நம்ம சொல்லி கொண்டோமே, ஆனால் அதில் எந்த குற்றமும் வரவே வராது. இதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்கள், மூசா நபி வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறான். அல்லாஹ் என்ன கற்பிக்கிறான்? இந்த பூமியில் யாருப்பா ரொம்ப அறிஞ்சவர்னு கேட்குறாங்க ஒரு சபையில். இவர் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரா, மூசா நபி நினைச்சிட்டா நான் தான்ட்டார், அவர் தான் அறிவாளி, எனக்கு நபிக்கு தான் எல்லா அறிவும் இருக்கேன், இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்லாமல் யார் இந்த பூமியில் ரொம்ப அறிஞ்சவர் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நான் தான் அப்படின்ட்டார். அல்லாஹ் நினைஞ்சான்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லாமல் இந்த பூமி முழுசுங்கிறது தெரியுமா, இவருக்கு மேலே அறிவாளி உலகத்தில் இல்லைன்னு இவருக்கு இப்படி தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கோவம் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ வந்து இந்த மாதிரி செஞ்ச தப்பு, உனக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கார், போ அங்கே போய் பாடம் கற்றுட்டுவான்னு சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ், மூசா நபி அனுப்பி விட்றான். அந்த களிரண்டு ஒரு ஆள் அவர் போய் பார்க்குற போங்கன்னு அனுப்பிவிட்றான். அவர் வர்றார், வந்து ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படி போகும் பொழுது ஒரு கப்பலில் ஏறுறாங்க ரெண்டு பேரும். ஏறினவனு என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், அந்த கப்பலை ஒரு சின்னதாக ஓட்ட போடுறார், டேமேஜ் பண்ணி விட்றார். டேமேஜ் பண்ணவுடனே யார், மூசா நபியோடு இருந்த அந்த களிருங்கிற ஹிளிருன்னு சொல்லுவாங்க, கரெக்டான வார்த்தை ஹளிர், அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த ஓட்ட போட்டுருவார் கப்பலில். போட்டவுடனே மூசா நபிக்கு கோவம் வந்துடும், என்ன இந்த மாதிரி கப்பல் போயிட்டுருக்கோம் அதை போய் ஓட்ட போடுறிய, நீ எல்லாம் மூழ்கடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவார், பெசாமேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். பிறகு இதை விளக்கம் சொல்வார் எப்படின்னு கேட்டால், நான் கப்பலை ஓட்ட போட்டேன் எதுக்கு தெரியுமா, அது ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு கப்பல், அவங்க கடல் தொழில் செய்கிறவங்க, எதுவுமே பிடிக்கிறவங்க, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, அது வச்சு தான் வாழ்வாதாரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ அதில் சின்ன ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நல்ல நல்ல கப்பலாக இருந்தால் அந்த ராஜா எடுத்துக்கிடுவான், டேமேஜ் உள்ள கப்பலாக இருக்குமே ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், இது வேணான்னு விட்டுருவான். அதனால் நான் என்ன செய்யன்னு கேட்டால், அதை கொஞ்சம் குறைவுபடுத்தினேன், ஒரு டேமேஜ் ஆயிடுச்சின்னு சொன்னால் அவன் வேணான்னு விட்டுருவான். அந்த அநாதைகளுக்கு சொந்தமான, அந்த ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் வந்து படகு வந்து அவங்களுக்கு உரியதாக இருக்கும், இதுக்கு தான் நான் செஞ்சேன், இல்லாட்டி எல்லாத்தையும் வராது வரத்தான் ஐபா, அதை நான் ஒரு குறைவுபடுத்த நினைத்தேன். ஓ காண வராகும் மலிக்கும், அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம்ல அந்த பக்கம் ஒரு ராஜா இருக்கிறான், ஏகுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்பா, ஒவ்வொரு படகுகளையும் அநியாயமாக அபகரித்துக் கொள்வான், அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறார். இது ஒரு பொய் தானே? இப்போ அதாவது கப்பல் வந்து இது பொய்யா, சொல்லில் மட்டும் பொய், செயலையும் பொய் வரத்தானே செய்யும், சொல்லில் பொய் சொல்கிற மாதிரி இது வந்து நல்ல கப்பலை வேணும்னு உடைச்சி இது ஓட்ட கப்பல்னு காட்டினா என்ன அர்த்தம்? அது ஒரு 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 நன்மையை நாடி செஞ்சது தானே, செஞ்சது பொய் தான், அது பொய்யான செயல் தான், அது நல்ல கப்பல் தான், அது டேமேஜ் மாதிரி என்ன செய்கிறது அப்படி காட்டுறது, காட்டிட்டு அந்த கப்பலை காப்பாற்றி கொடுக்குறாரு. அந்த கப்பலை அபகரித்து கொள்ளாமல் காப்பாற்றுவதற்காக வேண்டி அது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டேமேஜ் பண்ணி விட்டாரே, ஆனால் டேமேஜ் இப்போ டேமேஜான வீணா போன ஒரு கப்பல் அப்படி நினைத்து கொண்டால் இந்த ஏழைகளுடைய கப்பல் அவன் எடுக்க மாட்டான், இதுக்கு தான் நான் செஞ்சேங்கிறார். இதெல்லாம் ஒரு பொய் பொய் தானே, இதெல்லாம் பேசுறதுல பொய் மாதிரி, இது ஒரு செயலில் ஒரு பொய் தானே, எதுக்கு இது செய்கிறாங்க?
அவங்க பொருளை காப்பாற்றி ஒரு ஆளுடைய பொருளை காப்பாற்றி கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இது 18வது அத்தியாயத்தில் 71, 79 71 வந்து ஓட்ட போட்ட விஷயம் வரும், 79 அதுக்கு ஆன்சர் பண்ணுவார் ஏன் உடச்சன் தெரியுமாண்டு. இந்த ரெண்டு வசனத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி வந்து யூசுப் நபி அவங்களும் பொய் தானே செஞ்சுருக்காங்க, சொல்லுல பொய் இல்லாட்டாலும் செயலில் வந்து ஏமாற்றிருக்காங்கல்ல, பொய் சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்க, யூசுப் நபி ஒரு ராஜா மன்னருக்கு கணத்தில் போடுறாங்க, போட்டோன்னு காப்பாற்றிட்டு போய் அங்கே இருந்து ஒரு நல்ல அந்தஸ்து வந்துட்டார். அந்தஸ்தில் வந்த உடனே யூசுப் நபியுடைய சகோதரர்கள் இருக்கிற பகுதியில் பஞ்சம், யூசுப் நபியுடைய நாட்டில் வந்து செழிப்பு, பஞ்சம் இருக்கிறதுனால அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி செல்வதற்காக வேண்டி அவங்கள்ட்ட உள்ள பண்டம் பாத்திரங்களை கொண்டு வந்து உணவுகளை வாங்கி செல்வதற்காக என்ன செய்கிறாங்க வர்றாங்க. சும்மா ஓசியாக உணவு கொடுக்கல, அளந்து நிறுத்தி தான் கொடுக்குறாரு, பண்டமாற்று முறையில் உணவு வாங்குவதற்காக வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்தவுடனே இவங்க சகோதரர் வர்றாங்கல்ல, அந்த சகோதரர்களில் ஒரு சகோதரர் வந்து இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர், ஒரு தாய் மக்கள், மீதி உள்ள சகோதரர்கள்லாம் தாய் வேற. யூசுப் நபி என்ன செய்கிறாருன்னா, அந்த வரும்போது இந்த தம்பியை கரெக்டாக கணக்கு பண்ணிடுறாரு, இந்த பையனை நம்மளோட வச்சுக்கிறணும், இந்த பையன் தான் நமக்கு நம்ம அம்மாவுடைய நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தது, இவங்கள்னா வேறு அம்மாவுக்கு பிறந்த ஆளுக்கு பாப்பா ஒன்று அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு உங்கள்ட்ட சின்ன தம்பி ஒருத்தர் இருப்பார், அவரை நீங்கள் கொண்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. அவரை கொண்டு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூசுப் என்ன செய்வார்னு கேட்டால், அவங்களுடைய பொதிகளில் வந்து அந்த எல்லா ஜாமானையும் திருப்பி வச்சுருவார், அவங்க கொண்டு வந்தால் திருப்பி வச்சுருவார். எதுக்கு திருப்பி வைக்கிறாருன்னு கேட்டால், கொண்டு போன பிறகு நம்ம உணவுகளை வாங்கிட்டு வந்துட்டோம், உணவுக்கு கிரயமாக கொடுத்த பண்ட பாத்திரங்கள் திருப்பி வந்துருச்சு, ஆஹா நம்ம கொண்டு கொடுத்துடணுமே என்று திரும்ப அவங்களை வர வைப்பதற்காக வேண்டி யாக்கூப் நபி நபியாக இருக்கிறனால திருப்பி கொடுத்துருவார். ஏன்ப்பா இது வாங்கிட்டு வந்தீங்க, மறந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி திருப்பி வர வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யான வேலையை செய்கிறார். அதாவது தானியத்தையும் கொடுத்துட்டு இந்த பொருளை கொண்டு வந்து தானியம் வாங்கியிருக்கிறாங்க, தானியத்தையும் கொடுத்துட்டு இதையும் உள்ளே வச்சு விட்றாரு. அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் போய் திறந்து பார்த்தா தானியமும் இருக்கும், தானியத்தை கொடுத்த கரையமும் இருக்கும், ஆஹா நம்மளை தவறுதலோடு கொண்டு வந்துட்டோம், இது ஹலால் ஆகாது, நம்ம கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுமே என்று அவங்கள திரும்ப வர வைப்பதற்காக வேண்டி இந்த ஒரு தந்திரத்தை பண்ணுறாரு. அதனால இன்னொருக்கா வர்றாங்க. அப்போ அன்னமாரூரில் வர வைப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு இந்த ஒரு பொய்யான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள், இது எதுக்கு, நல்ல நோக்கத்துக்கு செய்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த சகோதரருடைய அந்த கைப்பற்றுறதுக்காக வேண்டி தம்பியுடைய பொதியில் ஒரு பாத்திரத்தை ஒழிச்சு வச்சிடுறாங்க. அடுத்த பையனை வர்றாங்க, அன்னமாரும் சின்ன தம்பியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த சின்ன தம்பியை நம்ம கைப்பற்றிக்கிறணும் என்பதற்காக யூசுப் என்ன செய்கிறாங்க, ஒரு பொய்யான வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அளந்து கொடுக்குற பாத்திரம் இருக்கு இல்லையா மன்னருக்குரியது, அதை எடுத்து யூசுப் நபியுடைய பொதிக்குள்ளே வச்சிடுறாங்க. வச்சுப்பிட்டு ஏய் பாத்திரத்தை காணா பாத்திரத்தை காணான்னு தேடுறாங்க, ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணோம்னு சொன்னால் அந்த தம்பியுடைய பொதியில் அது இருக்கிறது. உடனே என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி திருட்டு பண்ணுறால என்ன செய்கிறது, உங்கள் நாட்டில் என்ன செய்வீங்க, திருடிட்டானா அவன் பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் அப்படி. அப்போ உங்கள் தம்பியை கொண்டான் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி திருடாத தம்பியை திருடியதாக பட்டம் சுமத்தி தன்னோடு வைத்து நல்ல நிலையில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு திருட்டு பத்து கட்டுறாரு. ஆனால் தம்பிகிட்ட ஏற்கனவே சொல்லிடுறாரு, தனியாக கூப்பிட்டு, நான் தான் அவங்க அண்ணன், இந்த மாதிரி செய்ய போகிறேன், அவனை இங்கே எடுத்து வச்சுக்கிற போகிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த அன்னமாரூவ பார்வையில் இவருக்கு என்ன பழி சுமத்தியாச்சு, திருட்டு பட்டம் கட்டியாச்சு. இந்த திருட்டு பட்டம் கட்டினா கூட இது ஒரு நன்மையை நாடி செஞ்சது, தன்னுடைய சகோதரன் கஷ்டப்படக்கூடாது, நம்மளோட இருந்தால் நல்ல செழிப்பாக இருப்பான் அப்படிங்கிறது செஞ்ச விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பொய் என்பதை நம்ம என்ன செய்யணும், சொல்லு செயல் எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கணும், யாரும் ஏமாற்றக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நம்முடைய பொருளை இழந்துடாமல் இருக்க, நம்முடைய உயிரை காப்பாற்ற, நம்முடைய உடமையை காப்பாற்ற, அது கெட்ட செய்தான்கள விமர்சனத்தை தப்பித்துக்கொள்ள, இந்த மாதிரியான பல காரணங்களுக்காக வேண்டி அல்லது ஹராமான காரியத்தை நம்ம செய்யாமல் ஒரு விருந்து கூப்பிடுறாங்க, வரதட்சணை விருந்து, ஒரு பெண்ணை எடுத்துக்கிறோமே, ஒரு பெண் இருக்கிறா வரதட்சணை வாங்குற வீடு, அவங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, ஆடம்பரங்கள்லாம் நடக்குது, ஆடல் பாடல்லாம் நடக்க போகிறது, நீ இந்த கல்யாணத்துக்கு வரலன்னா நடக்கிறது வேறுங்கிறான் புருஷன். அப்போ இந்த அவள் கொள்கைவாதியாக இருக்கிறாள் அந்த பெண்ணு, மாட்டேன்னு சொன்னால்
டைவர் செலவுக்கு போயிடும். அதுக்கு போய் கலந்து கொண்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். அப்போ கணக்கு பண்ணுறா, குடும்ப வாழ்க்கை இல்லாமல் வெற்றி விட்டால் நம்ம என்ன செய்யறது, அடுத்த ஒரு வாழ்க்கை கிடைக்காது, நிர்பந்த நிலையில் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம், அங்கே போகிற அன்னைக்கு பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட வேண்டியதானே, என்ன நான் என்ன அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து. அப்படி சொல்லாமல் இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி வயிற்று வலிக்குது, அது எனக்கு தலை சுற்றுது, எனக்கு ஏழலை, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்து கொண்டார்களே ஆனால் இது வந்து இது பொய்யாக இருந்தால் மார்க்கத்தில் குற்றமா? அவங்க எதுக்கு மார்க்கத்துக்காக போய் சொல்கிறாங்க, எதுக்கு இந்த போய் சொல்கிறாங்க, மார்க்கத்தை காப்பாற்றணும், தீமையில் கலந்து கொள்ளக்கூடாது. தீமையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சு பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லைன்னா இப்ராஹிம் நபி வழி இருக்குது, பொய்யாக ஏதாவது சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டால், எதை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களோ, நம் மீது கோவப்பட மாட்டார்களோ, அந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டியதானே. அதனால் பொய் சொல்வது என்பது வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன விஷயம், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது, ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லக்கூடாது, அதாவது பொய்யான வாக்குறுதி கொடுப்பதில் என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, வாங்கினதை இல்லை என்று பொய் சொல்லிடக்கூடாது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மை சேஃப்டி பண்ணுவதற்கு, மார்க்கத்தை சேஃப்டி பண்ணுவதற்கு, உயிரை சேஃப்டி பண்ணுவதற்கு, ஒரு நம்ம ஒருத்தர் வர்றாரு, ஒரு ரவுடி விரட்டிக்கிட்டு வர்றான், அவன் ரவுடின்னு நமக்கு தெரியுது, விரட்டப்படுறவன் அப்பாவின்னு தெரியுது. அந்த அப்பாவை என்ன செய்யறான், ஒரு இடத்துல ஒழிகிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரவுடி நம்மள்கிட்ட கேட்குறான், எங்கே அவனை பார்த்தியா, இல்லையே நான் பார்க்கலேன்னு, ஏன் இந்த தான் இருக்கான்டா போட்டுத்துட்டு போயிடுவான், அவன் கொள்றதுக்காக வர்றான், இவன் ஒரு அநியாயக்காரன்னு தெரியுது, அவன் நம்மளை நம்பி ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யறது, உண்மையை தான் பேச வேண்டும் நினைத்து இதோ அங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்லலாமா? சின்ன பிள்ளைய விளையாட்டில் அப்படி சொல்லி கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். இவன் அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான், அப்போ என்ன செய்யணும், அவனை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி விடுற மாதிரி அப்படி செய்ய வேண்டியதானே. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம், பொய்கள் வந்து இருக்கிறது. அதனால் கடன் கேட்டு வரும் பொழுது தவிர்ப்பதற்காக மட்டுமல்ல, பொய்க்கு அளவுகளை வச்சுக்கணும். அதாவது நம்ம சொத்தை காப்பாற்ற, நம்ம உடமையை காப்பாற்ற, நம்ம கற்பை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற, இப்ராஹிம் நபி உயிரை காப்பாற்ற சொன்னாங்க, நோயாளி என்று சொல்லி மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு சொன்னாங்க, அவனுடைய எதுக்கு இந்த சைத்தானுடைய விமர்சனத்துக்கு இது ஆளாவணும், இவங்கிட்டதுக்கு வாயை வச்சுக்கணும் என்பதற்காக வேண்டி சிரித்து பேசினாங்க. இப்படியான பல விஷயங்கள், ஒரு நன்மை செய்கிறதுக்காக நம்ம தம்பி கஷ்டப்படுறாரு, ஒரு திருட்டுப்பட்ட மாதிரி சுமத்தி நம்மளோட வச்சுக்கிடுவோம், அவர் நல்ல செழிப்பாயிருப்பார் என்பதற்காக வேண்டி, இப்படி பல நோக்கம், நல்ல நோக்கம், அதில் நல்லது இருக்குமையானால் அது லைசல் கதாப் அல்லது யுஸ்லிஹு என்மி ஹைரா, நல்லதை வளர்ப்பதற்கு பேசுறவன் பொய்யன் இல்லை. அதில் நன்மை செய்வதற்கு பொய்யை சொன்னால் எதுக்கு பொய் வந்து நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது, அது கேடு செய்கிறதுனால தடுக்கப்பட்டிருக்கு, அடுத்தவனை ஏமாத்தினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுவே நன்மை செய்யுமையானால் அது எப்படி பொய் இல்லாகும்? அந்த மாதிரியான ஒரு ரசூலுல்லாஹ் போய் ஒளிஞ்சு போனதே பொய் தானே, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே, ஒரு குகையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களே, அது கேட்டால் அபூபக்கர்கிட்ட கேட்கும்போது என்ன செஞ்சாங்க, அவர் ஒரு வழிகாட்டின்னு சொன்னாங்க, வழிகாட்டின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து நேர் வழிகாட்டி அந்த அர்த்தம் இல்லை, கைடு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனாங்க, அதுவும் பொய் தானே, ரசூலுல்லாஹ் காப்பாற்றுறதுக்காக சொன்னாங்களா இல்லையா? இது மாதிரியான அந்த பொய்ங்கிறத நம்ம என்ன செய்யணும், யதார்த்தமாக விளங்கி கொண்டு இப்படி தான் வாழ்க்கை நம்ம நடக்கவும் செய்கிறோம். அதனால் வந்து இந்த பொய் வந்து மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அடுத்தவனை ஏமாத்துறது, கவுத்துறது, சூறையாடுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு பொய் சொன்னோமே ஆனால் அது குற்றம், அது பாதிப்பு ஏற்படுத்தான் கவனிச்சிக்கிறணும், அதுதான் விஷயம்.